ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு டார்க்நெட் தமிழா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சி ஷார்ப்பில் இருக்கிற அரே அப்படிங்கிற அந்த அரே அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி உள்ள இதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோவில் வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம ரெண்டு டைப் வந்து நம்ம சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து என்னென்ன டைப் அப்படின்னா மல்டி டைப் மென்ஷன் அரே அண்டு ஜாகட் அரே. ஸோ இந்த ரெண்டை பற்றினா நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகே? ஸோ இப்போ வந்து நான் வந்து சில கோர்ஸ் எழுதி வச்சுருக்கேன், 2D டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜாகட் அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டி டைமென்ஷன் அரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மல்டி டைமென்ஷன் அரே அப்படின்னா நத்திங், அதாவது எப்படி அப்படின்னா மோர் தென் ஒன் டைமென்ஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே மல்டி டைமென்ஷன் அரே தான். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் 2D டைமென்ஷன் அரே வந்து இப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா 2D டைமென்ஷன் அரே ஒன்றா டிக்ளேர் பண்ணுவீங்க, ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கிற மாதிரி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு செப்பரேட் கமா செப்பரேட் கொடுத்துருக்கேன். ஸோ கமா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமா வந்து இந்த கமா தான் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை டைமென்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3D டைமென்ஷனில் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறது, 3D டைமென்ஷன் நிறைய ஒன்று டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு மல்டி டைமென்ஷன் அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 கமாஸ் இருக்குங்களா? ஸோ 3 கமாஸ் இருந்ததுன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 கமாஸ் இருக்கும், 1, 2, 3. ஸோ நான் வந்து என்ன கிரியேட் பண்ணிக்கப்போனா கிட்டத்தட்ட ஒரு 2 × 2 × 2 × 2. ஸோ இந்த டைமென்ஷன்ல ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கேன், 2 × 2 × 2. இந்த டைமென்ஷன்ல நான் அரே கிரியேட் பண்ணிக்கேன். ஸோ அதுக்கான டிக்ளரேஷன் தான் அது. ஸோ நீங்க எத்தனை அரே இங்க நீங்க கமா போடுறீங்களோ அத்தனை இது வந்து இங்க நம்ம கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்டஸ்ட் ஃபார்ம் எப்படி கிரியேட் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து இதில் வந்து இனிஷியலைஸ் பண்ணால் ஜஸ்ட் நான் கிரியேட் தான் பண்ணிக்கேன். ஸோ நான் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிக்கேன், மல்டி டைமென்ஷன் நிறையவே டிக்ளேர் மட்டும் பண்ணிருக்கேன். ஸோ இதே இது வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், நான் கிரியேட் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிண்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷன் அரைய நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அரைய வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து அப்படியே இனிஷியலைஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரைய வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் வந்து இங்கே மல்டி டைமென்ஷன் அரைய அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை இது வந்து நான் வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறேன்னா 3 × 3 × 3 இந்த மாதிரியான அரே வந்து நான் டிக்ளேர் இது பண்ணிருக்கேன். இதே இது இங்க நான் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 × 2 தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து 3 × 3 × 3 இந்த மாதிரியான அரே, இது வந்து 2 × 2 மட்டும்தான் அது. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷன் அரே வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கான மெத்தடாலஜி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்டுக்கு நான் வரலாம், ஜாக்கட் அரே அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ ஜாக்கட் அரே அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா அரே அரேஸ் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மெட்டை கொடுக்கும் அப்படின்னா 2x2னா இப்படி கொடுக்கும், ஜீரோ எலிமெண்ட் ஜீரோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ பொசிஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரே ஃபார்மேட்டை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஜீரோ எலிமெண்ட் அதாவது 2x2னா இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ஜீரோத்து ரோவில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கணும், அதே மாதிரி ரெண்டாவது ரோவில் வந்து ஃபஸ்ட்டு சாரி ரெண்டாவது ரோவில் வந்து எனக்கு வந்து மூணு எலிமெண்ட் இருக்கணும், இந்த மாதிரி வேணும். அதே மாதிரி எனக்கு அடுத்த அடுத்தடுத்த ரோவில் வந்து அதோட வேரியேஷன் வந்து எனக்கு வந்து இப்படி வேணும். இந்த மாதிரியான ஒரு அதாவது ஜாக்டு ஃபார்மெட்டில் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று கூடும் ஒன்று குறையும், ஒன்று கூடும் ஒன்று குறையும், இந்த மாதிரியான இதை வந்து ஜாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரியான கூடி குறையிற மாதிரியான அரேஸ் வந்து நமக்கு டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம ஜாக்டு அரேக்கு போகலாம். ஸோ அதுதான் இந்த ஜாக்டு அரே கான்செப்டோட கான்செப்டே. ஸோ இந்த லா இந்த லா இந்த கான்செப்ட் இந்த ஜாக்டரே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இதுக்காக தான் வந்தது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு கன்செப்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜாக்டரே கான்செப்டுக்கு போகலாம். ஸோ ஜாக்டரே வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாக்டரே ஆஃப் இதுதான் டிக்ளரேஷன் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமா எதுவுமே வராது, ரெண்டுமே எம்டி எம்டி ப்ரெசஸ் தான் வரும், க்ளோஸர் இந்த இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வரும், தவிர வேற எதுவுமே இது வராது. மீன்ஸ் எதுவும் கமா இந்த மாதிரியான இதெல்லாம் வரவே வராது. இங்கே வந்து சைஸ் மட்டும் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ வந்து இது வந்து 10 rows எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 rows வந்து இப்போ ஜேக்கட் அரேல ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு 5 elements இருக்கலாம் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன். இதை நான் கேட்டேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு 2 elements இருக்கணும், ரெண்டாவது ரோவில் வந்து 3 elements இருக்கணும், மூணாவது ரோவில் வந்து எனக்கு 5 elements இருக்கணும், இந்த மாதிரியான இது நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஜேக்கட் அரே அப்படின்னா அரேஸ் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அரேல ஃபஸ்ட்டு காலம்னா அதாவது ஜீரோ காலம்னா எனக்கு 5 elements வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் 3 elements வேணும், ரெண்டாவது ரோவில் வந்து எனக்கு 3 elements வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஜாக்கெட் அரே. இந்த மாதிரியான கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஜாக்கெட் அரே கான்செப்டுக்கு போயே தீரணும். ஸோ ஜாக்கெட் அரே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து வேறு லாங்குவேஜில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. நீங்கள் வேறு லாங்குவேஜில் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதாவது C++ ஜாவாலாம் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. தெரிஞ்சால் வெரிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து அரேஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்ல விரும்புற கான்செப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அரேஸில் இருக்கிற அந்த மல்டி டைமென்ஷன் அரேயும் ஜாக்டு அரே அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து உங்களோட டவுட்ஸை வந்து இன்னொரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ், ஸ்டே சேஃப், பை.